بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن سلمة رضي الله عنه أنه قال سمعت جندب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من سمع الله به ومن يرائي الله به او كما قال رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. சலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் எல்லோரும் மீதும் அல்லாஹினுடைய கருணையும் வரக்கட்டும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு, பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு, நீடித்த ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்று வாழ்ந்து மரணிக்கும் அவ்வேளையிலே கலிமாவை மொழிந்து முஃமினாக முஸ்லிமாக மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்மளுடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், சொந்த பந்தங்கள், இந்த உள்ளூர் வாசிகள், நமது மஹல்லா வாசிகள், உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அத்தகைய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நம்மிடம் இருக்கக்கூடாத இரண்டு செயல்பாடுகளை இந்த ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்படி நம்மிடம் இருக்கக்கூடாத அந்த செயலை நாம் செய்தால் அதற்கு கைமாறாக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதையும் இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் புகாரியில 6499வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஜுந்தும் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடமிருந்து செவியிட்டதாக சலமா ரதியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள். யகூலு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், மன் ஒருவன் சம்மா தான் செய்த செயல்பாடுகளை, அதாவது ஒரு மனிதன் நல்ல செயல்கள் செய்திருப்பான் அல்லவா, அந்த செயல்பாடுகளை மட்டும் எவன் ஒருவன் பிறரிடத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானகத்தாலா செய்யக்கூடிய கைமாறு என்னவென்றால், சம்மா அல்லாஹு பிஹி, நாளை மறுமையிலே கியாமத் நாளன்று மஹ்ஷர் பெருவெளியிலே நம்மளுடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் மற்றும் எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அச்சூழல், நம்மளுடைய உம்மத்தே முஹம்மதியா மட்டுமல்ல, ஆதம் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு நம்முடைய உம்மத்தே முஹம்மதியா வரைக்கும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த பெருவெளியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தால எவன் ஒருவன் தான் செய்த செயலை பிறரிடத்துல விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதன் மூலியமாக அவனுடைய உள்ளம் ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்மை பெருமையாக பிறர் நம்மளை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்மை விட சிறந்த ஆள் இங்கே இல்லை என்று பிறருடைய வாயிலிருந்து சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் இப்படி செயலை செய்தானோ அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தால நாளை மறுமையிலே அவன் செய்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் போட்டு உடைப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அங்கு அந்த மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்பது பொருள். அடுத்து இரண்டாவது செயல், இது ஒரு செயல், இந்த மனிதனிடத்திலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமை யுராஇ, இன்னும் ஒருவன் இருக்கின்றான், யார் தெரியுமா, அவன் தான் செய்த அந்த செயலை பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே செய்வான். முதல் சொன்ன விஷயம்
செஞ்ச விஷயத்தை பிற நபர் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்காத நபர்கள்ட்ட போய் நான் செஞ்சேன்னு போய் சொல்றது முதல் விஷயம், சரியா? இரண்டாவது, ஒரு மனிதன் எப்படி என்றால், அவன் நபர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்னால் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறர் பார்த்து விட்டு, ஆஹா இவர் ரொம்ப நல்லவராச்சே, எப்ப நான் பள்ளியில போய் உட்கார்ந்தாலும் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருப்பாரு அப்படின்னு அவரை சொல்ல வைக்கணும், அவரை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல செயல்களை செய்கின்றானோ, யுரா இல்லாஹு பிஹி, அல்லாஹு என்ன சாணகுத்தாரா, அதே மஷர் பெருவெளியிலே கியாமத்து நாள் அன்று அவனை அல்லாஹ் அவனுடைய கெட்ட செயல்களை எல்லாம் எடுத்து போட்டு அங்கு அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த இரண்டு செயல்பாடுகளையும் உள்ளத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து, உடம்பிலிருந்து நீங்கள் சுத்தமாக எடுத்து விடுங்கள், இது ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாத குணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்ததின் காரணமாகத்தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விளங்கணும். இதே நமக்கு முன் வாழ்ந்த சமூகம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலெல்லாம் ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு, ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறை அதிகாலையிலே இரண்டு மலக்குமார்கள் இறங்குவார்கள், இறங்கி ஒவ்வொரு வீட்டு வாசலுடைய அந்த சுவற்றிலே எழுதி போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உங்கள் காலத்தில் அன்னைக்கு காலையிலே ரெண்டு மலக்கு வந்து இறங்குவாங்க, இறங்கி இன்னைக்கு நைட்டு நேற்று இரவு இவன் தன்னுடைய குழந்தையை அடித்தான், தான் குழந்தையை கெட்ட வார்த்தையில் பேசினான், மனைவியை அடித்தான், மனைவியை கெட்ட வார்த்தையில் பேசினான், இந்த தெரு அந்த தெரு அந்த தெரு இந்த தெருவில் வசிக்கக்கூடிய இன்னார்களை பற்றி புறம் பேசினான், கோல் சொன்னான், அனைத்தையும் எழுதி போட்டு போயிடுவாங்க. அதிகாலையில் எழுந்து நடக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபர்களுடைய வீட்டினுடைய சுவற்றை பார்த்துவிட்டு இப்படியெல்லாம் இவன் செய்திருக்கின்றானா என்று நினைத்து காரி உமிழ்ந்து விட்டு செல்வார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த நிலைக்கு எல்லாம் நம்மளை வச்சிருக்கானா, அதை நம்ம பார்க்கணும். அந்த நிலைக்கு எல்லாம் வச்சிருக்கானா, வைக்கல. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய உயர்ந்த உம்மத்தாக நாம் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த மறைப்பை கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு மறைச்சே அல்லாஹ் கொண்டு போயிடணும் அப்படின்னா இந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு குணமும் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. எப்படி உலகத்துல உங்களுக்காக நான் மறைச்சு வச்சேன் எல்லா விஷயத்தையும், நீ பிள்ளைய அடிச்ச திட்டுன கொண்ட அவனை பத்தி பேசுறேன் இவனை பத்தி பேசுறேன் என்னென்னமோ பண்ணேன், எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சேனா இல்லையா, பக்கத்து வீட்டு கூட தெரியாம நான் பண்ணுனா இல்லையா, அதே போல நாளை மஷர் வெளியிலேயும் உனக்கு நான் மறைக்க வேண்டும் என்றால், உன்னுடைய அந்தரங்க ரகசியங்களை மறைத்து ஆக வேண்டும் என்றால், நீ செய்த செயலை பிறரிடத்துல சொல்லி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சொல்லக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, நம்மளுடைய செயல்பாடுகளை பிறர் பார்த்து நம்மளை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் செயல்களை செய்யக்கூடாது. இந்த ரெண்டை மட்டும் நீ எடுத்துரு, ஒன்னை நான் பாதுகாப்பாக புக்கிசமாக பாதுகாத்து கொண்டு போய் உள்ள சொர்க்கத்தில் தூக்கி போட்டுறேன் அப்படிங்கிறத நபீர் நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகின்றாங்க. அப்போ ஒரு மனிதன், நம்ம யதார்த்தமாகவே நம்ம நினச்சி பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலை வந்து நீண்ட காலமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக ஒரு மனிதர்கிட்ட நம்ம சொல்கிறோம், நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் இப்படிலாம் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் மறுபுறத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணங்களும் இதுதான் என்றதாக சேர்த்து நம்ம சொல்லுவோமா, சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். நல்லதை மட்டும்தான் சொல்லுவோம். ஒரு நல்லதை சொல்கிறோம், நான் தொடர்ந்து 10 வருஷமாக நான் தாஜத் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம இன்னொரு புறத்தில் அதுக்கு அதை சொன்ன பின்னாடி நான் தொடர்ந்து 10 வருஷமாக பொய் பேசிக்கிட்டு இருக்கேன், புறம் பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்த ஆளுக்கு தீங்கி நடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதையும் சேர்த்து சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். நீ எதை மறைத்து, நீ உலகத்தில் எதை மறைத்து எதை சொல்கிறாயோ நாளை மறுமையில் நீ சொன்னதை மறைத்து நீ மறைத்ததை நான் வெளிப்படுத்துவேங்கிறான், இல்ல நீ மறைச்சதை நான் வெளிப்படுத்துவேங்கிறான். அப்படிப்பட்ட துர்க்குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும், சரியா? ஜெயினுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசரவங்க, மிகப்பெரிய அல்லாஹினுடைய அன்பை பெற்றவங்க. அங்கு ஒரு அழகான வழிமுறை நமக்கு ஒன்று சொல்லித்தர்றேன். என்ன வழிமுறை? இது மாதிரி எண்ணங்கள் நம்மிடத்துல வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு
ஒரு அழகான சொல்யூஷன் வந்து சொல்றாங்க. எப்படி நீங்கள் அமல் செய்ய ஆரம்பித்தால், இபாதத்து செய்ய ஆரம்பித்தால், வணக்க வழிபாடுகளிலே உங்களை நீங்கள் அதற்குள்ளே நீங்கள் செலுத்தினால் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? சொன்னார்கள், ஒரு ஒட்டகம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்திற்கு முன்னால் ஒட்டகத்தோடு உங்களை ஒப்பீடு செய்யுங்கள்ங்கிறாங்க. முதல்ல ஒரு ஒட்டகத்தோட உங்களை நீங்கள் ஒப்பீடு செய்யுங்கள். ஏன் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒட்டகத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமல் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது தெரியுமா? இவன் அமல் செய்கிறான், இவன் தொழுகிறான் அப்படிங்கிற மாதிரி உன்னை நல்லாவும் நினைக்காது. அதே போல உன்னை தரந்தாழ்த்தி ஒரு மட்டமாகவும் உன்னை அந்த ஒட்டகம் நினைக்காது. சரியா? இந்த அமைப்பில் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து வேற யாராவதாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஒட்டகத்தை போன்று நினைத்து கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அந்த ஈமான் உங்களுக்கு இஹ்லாஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இது சரியான பாயிண்ட், சரியான விஷயம். பொதுவாக அறிவில்லாத ஜடப்பொருள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த ஃபேன் இருக்கு, கல் இருக்கு, கட்டை இருக்கு, மரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதற்கெல்லாம் ஒன்றுமே அறிவில்லை. சரியா? அது நம்ம முன்னாடி நின்றா நமக்கு ஏதாவது ஃபீலிங் வருமா? வராது. அல்லது நம்ம செய்கிற செயல்பாடுகளை பார்த்து அது ஏதாவது நினைக்குமா? நினைக்காது. அதே மாதிரி உங்களோட இருக்கக்கூடிய அனைவர்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய அமலை நீங்கள் புரியுங்கள் என்பதாக ஜெயினுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆம், உண்மைதான். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் யார் இருந்தாலும் சரி, நம்ம வந்து இஹ்லாஸாக அந்த வணக்கத்தை நாம் புரிய வேண்டும். இஹ்லாஸாக வணக்கத்தை நாம் புரிய வேண்டும். ஆஹா, ஹாஜியார் வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஹாஜியாரே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2.5 காயத்தை அதிகமாக தொழுவோம். இந்த நேரத்தில் 2.5 காயத்தை நம்ம அதிகமாக தொழுவோம். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு சென்னையிலேருந்து, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த நேரத்தில் அவர் நம்மளை பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ம தொழுகையாளியை போல நம்மளை காட்டிக்கிறது. எப்படி காட்டிக்கிறது? தொழுகையாளியை போல காட்டிக்கிறது. அப்போ தான் அவர் நல்லா நம்ம நினைப்பார். அங்கே போய் சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லா சொல்லுவார் ஹாஜியார் அப்படின்னு நினச்சிட்டா முடிஞ்சு போச்சு. சரதாலி சொன்னது மாதிரி அங்கே அல்லாஹ் தலை கேவலப்படுத்திடுவான். அதே நேரத்தில் இன்னும் சில நேரத்தில் சில குணங்கள் இருக்குது, அதையும் தவிர்த்துக்கிறது. டக்குன்னு வந்து சொல்லுவாங்க, என்னங்க ஐயா நீங்கள் இஷாக்லாம் தொழுகிறது இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் இஷாக் தொழுகிறது இல்லையா, தாஜ் தொழுகிறது இல்லையா, என்ன சொல்ல வர்றாரு? நான் தொழுகிறேங்கிறத சொல்ல வர்றாரு, நான் தொழுகிறேங்கிறத சொல்ல வர்றாரு. நீங்கள் தொழுதா தொழுதுட்டு போங்க, அதையே நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும். பிறர் தொழுகிறாங்க தொழுகலை அதையே நீங்கள் போய் கேட்கணும். அந்த வேலை நமக்கு தேவையில்லை. வந்து வந்து கேட்பாங்க, நீங்கள் இஷாக் தொழுகலையா நீங்க அப்படிங்கும் பொழுது, நான் தொழுகிறேன் நீங்களும் வந்து தொழுகுங்க, எல்லாமே போச்சா? இன்னும் சிலர் இருக்காங்க, தொடர்ந்து 20 வருஷமாக தாஜத்தை விடாமல் தொழுதுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக நான் எழுந்திரிச்சிருவேன், தாஜ தொழுதுகிட்டு இருக்கேன், இவ்வளவு நாளாக தொழுது எல்லாம் பண்ணா போச்சு சொல்லி. அப்போ இது மாதிரி சொல்லி காட்டுவது, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய செயல்பாடுகளை செய்வது என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே வாத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் எனக்காக செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சரியா? இன்னொரு ஆயத்துல இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உங்களுடைய மரணம், உங்களுடைய ஹயாத்து, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வணக்க வழிபாடு, உங்களுடைய தொழுகை எல்லாமே எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தாலா முஹ்லிசான அடியார்களாக நீங்கள் இருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். ஆக மொத்தம் நாம் செய்யக்கூடிய, இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய, மற்ற மக்களுக்காக வேண்டி நல்லது செய்யக்கூடிய நம்மளுடைய அந்த நல் அமல்கள் அனைத்துமே அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இதை விட பிற மக்கள் பாராட்ட வேண்டும், பிற மக்கள் நம்மை புகழ வேண்டும், பிறருக்கு அதை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பொழுதும் அது இருந்துவிடக்கூடாது. விளம்பரம் ஒரு மனிதனத்தில் இருக்கவே கூடாது என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். காரணம், அல்லாஹ் நம் குறையை மறைத்திருக்கின்றான். அந்த குறையை மறைத்ததோடு அப்படியே அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்ம கண்ணியத்தோடு சொர்க்கத்தில் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். தவிர கண்ணியம் இழந்து நாம் உலகத்திலே வாழக்கூடாது. அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான். இது போன்ற பாவமான காரியங்கள் செய்யாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அன்புரிவானாக.
நம்முடைய உள்ளத்தை உரிமையமான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுவானாக, இஹ்லாசான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுவானாக. எந்த செயல் செய்தாலும் அல்லாஹுக்காகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை உலகத்திலே வாழ வைப்பானாக. வாஹ தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.